பாகிஸ்தான்ல எல்லாமே வந்து முஸ்லீம் சகோதரர்கள் தான் அஞ்சு வேலை தொழுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே மட்டும் ஏன் குண்டு வெடிக்குது? அங்கேயும் எல்லாமே ஃபுல்லாக முஸ்லீம் தானே? இப்போ ரெண்டாவது கேள்வி சுருக்கமாக சொல்லிடுவோம். இந்த பாகிஸ்தானில் அத்தனை பேரும் முஸ்லீம்கள் என்று தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அங்கேயும் குண்டு வெடிப்பு நடக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. மனிதர்களிடத்தில் நடக்கக்கூடிய கலவரங்கள், படுகொலைகள், இன்ன பிற வன்முறை சம்பவங்கள் எல்லாமே மதத்தை மட்டும் காரணம் வச்சு வராது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ ஒரு காரணத்தினால் வரும். அது எதன் மீது அவனுக்கு மோகம் கூடிருச்சோ அது காரணமாக இருக்கும். உதாரணத்திற்கு, ஒருத்தனுக்கு பணத்தை ஆசை பிடிச்சா பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு போய் கொலை பண்ணுறான் இல்லையா, கொள்ளைக்காரன். அதே மாதிரி ஒருத்தனுக்கு பதவி ஆசை வந்துச்சுன்னா அந்த பதவியை பிடிக்கிற கொலை பண்ணுவான். அங்கே வந்து ஆட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு பெண்ணை பற்றி ஆசை வந்துச்சுன்னா அவன் புருஷனை கூட கொலை பண்ணுறான், கள்ளக்காதலைங்கிற பேரில் வரான். இங்கே ஆட்சியாக, மதமாக, மொழியாக, நிறமாக ஒன்றுமே இல்லை, இந்த ஆசை தான். இது மாதிரி பாகிஸ்தானில் கடவுள் அல்லாஹு தான் கடவுள் என்ற நம்பிக்கையில் பிரச்சனை வரலை. அவங்களுக்குள்ள மத அடிப்படையில் பிரச்சனை இல்லை, ஆட்சி தான் பிரச்சனை. அவங்களுக்கு என்னென்னா, நீ ஆட்சி செய்கிறதா நான் ஆட்சி செய்கிறதா, ஆட்சி பிரச்சனை தான் உலகத்தில் எங்கேயுமே தலைவரிச்சாடுமே. அந்த ஆட்சிக்காக வேண்டி அடிச்சுக்கிட்டு சாகிறான்னா அவன் சரியான ஒரு சராசரியான முஸ்லீமே கிடையாது. நபிகள் நாயகம் இந்த உலகத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, யார் ஒரு இனத்திற்கு சாதகமாக போரிடுகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னாங்க. உடனே நபித்தோழர்கள் கேட்டாங்க, இறை தூதரே, ஒருத்தர் தன்னுடைய இனத்திற்கு முன்னேற்றத்திற்காக வேண்டி போராடினார்னா, அல்லது ஒரு இனம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு போராடினார்னா அவர் என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய இனத்தின் முன்னேற்றத்துக்கு போராடினாலும் தப்பில்லை, தன்னுடைய இனத்தின் பாதிப்புகளை நீக்குவதற்கு போராடினாலும் தப்பில்லை, ஆனால் தன்னுடைய இனம் பாவம் செஞ்சுருக்குன்னு தெரிஞ்சும் தன்னுடைய இனத்துக்காக வேண்டி போராடினா அவன் இனவெறியன், அவன் ஒருவேளை அதிலேயே கொல்லப்பட்டான்னா அவன் முஸ்லீமாக அடிப்படையில் சாகலை, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான்னு அர்த்தம் அப்படின்னு நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, இன்றைக்கி பாகிஸ்தான் நடக்கிறதெல்லாம் எதுக்குன்னா ஆட்சிக்கு தான், நீ ஆட்சி செய்கிறதா நான் ஆட்சி செய்கிறதா இதுதான் பிரச்சனை, கழகத்தை உண்டாக்கணும், அமெரிக்காவுக்கு நீ பயப்படுறியா பயப்படாமல் இருப்பியா, இப்படி ஒரு அச்சுறுத்தல். இல்லைன்னு வைங்க, சன்னி ஷியா இப்படி ஒரு பிரச்சனை. இந்த சன்னி ஷியாங்கிற பிரச்சனை எதனால் உண்டாச்சுன்னா, இந்த இஸ்லாமியர்களின் ஆட்சி வரலாறு இருக்குல்ல, இந்த ஆட்சி வரலாறுல முதல் முதல் நபிகள் நாயகம் இறந்ததுக்கு பிறகு சவுதி அரேபியாவில் அபுபக்கர் என்பவர் ஆட்சி செஞ்சார். அவங்களுக்கும் பிறகு உமர் அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செஞ்சார். அவருக்கு பிறகு உஸ்மான் அப்படிங்கிற ஒரு ஆட்சி செஞ்சார். இந்த உஸ்மான் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் ஆட்சி செய்யும்போது உலக அரங்களை அப்படியே இஸ்லாம் அப்படியே பரவிருச்சு. பரவர நேரத்தில் அந்த உஸ்மான் அவருடைய குடும்பத்தில் இருந்து சில பேர் என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து இனிமேல் இந்த இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் எல்லா முஸ்லீம் ஆட்சிகள்லாம் இந்த உஸ்மான் குடும்பத்திலேருந்தால் வரணுமே தவிர, அன்னர் ஆட்சி வாரிசாட்சியாக தான் வரணுமே தவிர, வேறு யார் குடும்பத்திலேருந்து நாங்கள் ஆட்சிக்கு இடம் விட மாட்டோன்ற ஒரு நோய் வந்துருச்சு. அப்படி ஒரு நோய் வரும்போது அலி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் இருந்தார், அவங்க குடும்பத்துக்கார், அவர் நபிகள் நாயகத்துடைய மருமகன். அவங்கள சார்ந்த ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது எப்படி நபிகள் நாயகத்தின் நேரடி மருமகன் அலி அவருடைய குடும்பம் ஆட்சி செய்யாமல் நீங்கள் எப்படி ஆட்சி செய்யலாம், இப்படி கிளம்பிருச்சு பிரச்சனை. அப்போ அந்த ஆட்சிக்கு யார் கட்டிலில் உட்கார்றதுங்கிற தொடர்ச்சியாக வந்தது தான் இந்த அலியை பின்பற்றி போனவங்க ஒரு குரூப்பு, எங்களுக்கு அலி தான் எல்லாமே அப்படின்னு சியாவாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அவன் தான் உலகத்தில் சியா ஆட்சின்னு வச்சுருக்கான ஈரானு, பாகிஸ்தானு, இதிலெல்லாம் சியா குழப்பம் தான் ஜாஸ்தி. அலி அவர்களை கடவுள் மாதிரி தூதர் மாதிரி ஏற்றுக்கிட்டு போனவன் சியா, இல்லை நாங்கள் நபிகள் நாயகத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு வந்தவங்க சன்னி முஸ்லீம், சரிங்களா, சுன்னத்து, அதை சார்ந்த வழிமுறைகளை, நபி வழிமுறையை சார்ந்தவர்கள்ன்ற பேர் வந்துருச்சு. அப்போது அவர்கள் இந்த பாகிஸ்தானில் ஆட்சி பண்ணும்போது இதே குழப்பம், நீ வந்து சன்னி முஸ்லீம், நான் சியா, நான் அலி குரூப், அலி குரூப் தான் ஆட்சிக்கு வரணும். இந்த கலவரம் தான் இவங்களுக்குள்ளே குண்டு வைக்கிறாங்க. எந்தளவுக்கு கோயிலில் வைக்கிறதில்ல, பள்ளிவாசல் பள்ளிவாசல் மாறி மாறி வச்சுக்குவாங்க இவங்களாம் மனுஷங்களா, ஒரு அது பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் இறந்து போகிற பச்சிலம் பாலகர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அப்போ நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக்கொண்டு இரண்டு முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட ஆரம்பித்தால் கொலை செஞ்சவன் செத்தவன் ரெண்டு பேரும் நரகத்துக்கு தான் போவாங்க. நாங்கள் உடனே நபித்தோழர் கேட்குறாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, கொலை செஞ்சவன் நரகத்துக்கு போவான், செத்தவன் எப்படி நரகத்துக்கு போவான், அவன் பாவம் செத்தில் போயிட்டான் பாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, ரெண்டு பேரும் சண்டையிட தொடஞ்சிட்டாங்க,
இவன் ஜாகலாம் அவன் செத்துருப்பான், அவன் ஜாகலாம் இவன் செத்துருப்பான். நோக்கம் என்ன? உஷார் இல்லைன்னா இவன் சாவடிச்சிடுவான் அதானே. அந்த மாதிரி ரெண்டு பேரும் கொலை செய்யணும்னு முடிவுக்கு போனதுனால அவர் முஸ்லீமே கிடையாதுங்க நபிகள். அவர்கள் யார்? இறை நிராகரிப்பாளர்கள். இறைவனை நம்ம மறுத்தவங்களுக்கு சமம்டாங்க. அதனால் நீங்கள் பாகிஸ்தானை சொன்னாலும் உலகத்தில் எந்த நாட்டை சொன்னாலும் சரி, அவர்கள் மனித உயிரை வேட்டையாடுவார்களானால் அவன் ஒட்டுமொத்த உலக மனிதர்களையும் கொலை செய்ததுக்கு சமம். சரிங்களா? அவர்கள் மனித இனமே இல்லை என்பதை தான் நாங்கள் சொல்லுவோம். அடுத்து